வியாபாரம் செய்யும் முறையை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வியாபாரம் செய்யலாம், தொட்டு தொடங்க வேண்டுமென்றால் துணை இருக்க வேண்டும். அந்த துணையும் எல்லாவற்றையும் நாம் செய்த பாவத்தெல்லாம் பொடியாக்கக்கூடிய வல்லவராக இருந்து அவர் துணை இருக்குமே, ஆனால் தனித்தும் வியாபாரம் செய்யலாம், கூட்டாக வியாபாரம் செய்யலாம். அப்போ தினம் தியானம் செய்யக்கூடிய தினம் தியானம் அல்லது பூஜை செய்யக்கூடிய குடும்ப தலைவன் அவனுடைய அருள் பலம் மனைவியை திருத்தும். மனைவி அளந்து செலவு செய்வாள், வீண் ஆரவாரம் செய்ய மாட்டாள். இந்தபடி அருள் பலம் அருள் அந்த ஆற்றல் மனைவியை பண்படுத்தும். மனைவி நம்மை புண்படுத்தினால் முன்னே திருவள் துணையால் அவன் பண்பட்டு விடுவாள். அவளும் தன்னுடைய வாழ்க்கைக்கு துணையாக, தனக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு வினையாக இருக்க மாட்டால் துணையாக இருப்பாள் அருள் பலத்தால். அப்போ முரண்பட்ட மனைவியும் சாந்தமாவாள், முரண்பட்ட மனைவியும் உடன்பாடு உள்ளவளாவாள், முரண்பட்ட பிள்ளைகளும் முரண்பாடு நீங்கி ஒத்துழைப்பு தரும். பிள்ளைகள் வருகின்ற துன்பங்கள், மனைவியால் வருகின்ற துன்பங்கள், தன்னுடைய வரவுக்கு மேலே மீறி செலவு செய்த இவனுடைய பழக்க வழக்கத்தால் வருகிற துன்பங்கள் எல்லாம் உடைப்பட்டுவிடும். தான் அஞ்சு மடி வாழ மாட்டான். ஆக அடிப்படை ஒரு குடும்பம் முன்னேற வேணுமென்றால் அவர்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்ப கணவனாக இருந்தாலும் சரி, தியானம் செய்து பழக வேண்டும். தியானம் செய்து பழக பழகத்தான் எது நல்லது கெட்டது உணர்த்தப்படும். நல்லது கெட்டது உணர்த்தப்பட்டால் அவர் அஞ்சு மடி வாழ வேண்டிய அவசியமே இருக்காது. தினம் தியானம் செய்து வந்தால் பேச்சால் வருகின்ற துன்பங்கள் அதடி செயல்படும். பேச்சால் பிறர் நடுங்குமுடி பேசுதல், பிறர் மனம் அஞ்சு மொழி பேசுதல், அஞ்சு மொழி பேசுவதாலும் பிறர் அஞ்சு மொழி பேசினாலும் அதனால் இப்போ வினை சூழ்ந்துவிடும். பேச்சால் வருகின்ற கேடுகளும் துன்பங்கள். அப்போ பிறர் அஞ்சு மொழி செய்கின்றவன் தான் அஞ்சு மொழி வாழ வேண்டிய வரும் சொல்லால் செயலால் பார்வையால். அப்போ சொல்லால் செயலால் பார்வையால் பிறர் அஞ்சு மொழி செய்கின்றவன் தான் அஞ்சு மொழி வாழ வேண்டிய வரும் என்பது பூஜை செய்தால் அன்றி வராது. இல்லையென்றால் அவன் மதில் பட்டெல்லாம் செய்து விடுவான். யூகத்தின் அடிப்படையில் பிறர் தீமை செய்து விடுவார்கள். அவன் நம்ம இடறுகிறான், நம்ம மீது கோபமாக இருக்கிறான், நம்ம பழிவாக்க நினைக்கிறான் என்ற யூகத்தின் அடிப்படையில் அவன் இதுக்கு சம்பந்தமே இருக்காது. அவன் மீது ஒரு வகையான ஒரு ஐயப்பாடு சந்தேகத்தை கொண்டு நம் பிற்காலத்தை இடையூறு செய்வான். ஆகவே இப்போவே அவனை பழி வாங்க வேண்டும் உணர்வார். தினம் பூஜை செய்து வந்தால் என்ன ஏற்படும்? அவன் வேலையை அவன் பார்க்குறான், உன் வேலையை நீ பார்க்குற, அவனுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் அவன் மேலே ஒரு வகையான கோட்டம், என்ன கோட்டம் இருக்குன்னு, கோட்டம் என்பது ஒரு மாறுபட்ட எண்ணம். அப்போ அவன் நண்பனா பகைவனா என்பதை அறிவதற்கும் தீர்வுகள் துணை வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.